இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லணும். இன்னைக்கு வந்து ரொம்ப மியூசிக்கல் டே. ஏன்னா இன்னைக்கு இசைஞானி இளையராஜா சாருடைய பிறந்தநாள். ஓகே, அதே போல த லெஜெண்டரி பி சுசீலா அம்மா இன்னைக்கு இவங்களோட ஆடியோ ரிலீஸ்க்கு வர்றது, அது மிகப்பெரிய ஒரு விசேஷம். இப்போதான் அங்கே உட்காந்துருக்கப்ப சுசீலா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, தேவி இந்த ஸ்டுடியோவில் இது 70 ஸ்டுடியோ பிரசாத், இதில் நான் எத்தனை பாட்டு பாடிருக்கேன் தெரியுமா அப்படின்னாங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்து இன்னைக்கு இசைக்குள்ளே இருக்கோம். ஸோ இதை விட ஒரு பெட்டர் டேவோ பெட்டர் முகூர்த்தமோ வேறு ரிலீஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு இசைஞானி இளையராஜா சார் பிறந்த நாள், இசைக்கே பிறந்த நாள், அப்படிப்பட்ட ஒரு நாள் உங்கள் ஆடியோ லான்ச், அது வந்து பி சுசிலாமா அவங்களோட ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பி சுசிலாமா இட்ஸ் கோயின் டு கெட் ரிலீஸ். ஸோ ஐ திங்க் யுவர் ஆடியோ இஸ் கோயின் டு ராக், இட்ஸ் கோயின் டு பிகம் அ சூப்பர் டூப்பர் ஹிட். ஆல் தி பெஸ்ட் டு த மியூசிக் டைரக்டர்ஸ் பவன் அண்ட் அந்த தீபன். ஒருத்தர் தான் வந்தார் நினைக்கிறேன், ரெண்டு பேரும் வரல. ஓ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். ஏன்னா வந்தது யாருன்னு தெரியல, சுசிலாமா கேட்டிருந்தேன் அவர் பேர் என்ன. சுசிலாமா அவர் வந்து தீபன். So, a big round of applause to the music directors Pavan and Deepan. All the best. And Karthik, Abhishek. Actually, Karthik and Sultan screen paathute irundha. ட்ரெய்லர் முடிஞ்சவன அபிஷேக் அப்படின்னாங்க, நான் ஷேக் ஆகிட்டேன். என்னது அப்போ கார்த்திக் ஹீரோ இல்லையா, அபிஷேக்கா அப்படின்னு? இல்லை அபிஷேக் தான் கார்த்திக்னோ, அப்போ கார்த்திக் தான் ஹீரோ, ஆனால் இப்போ அபிஷேக் தான் ஹீரோ. இல்லை அதாவது கார்த்திக் தான் அபிஷேக் அப்போ. ஸோ ஃபைனலாக அபிஷேக் ஃபிக்ஸா? சார் எல்லோரும் அபிஷேக் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு வாட் அபிஷேக்னு சொல்லுங்கள். அபிஷேக், ஆ நீ ஃபிக்ஸு. ஓகே, எனக்கு வந்து அபிஷேக் அண்ட் மஹி அண்ட் அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸு. தேர் ஆர் வெரி வெரி குட் பீப்புள். அதான் அபிஷேக், அபிஷேக் இது அதில் வெறும் ஒரு கன்ஃபியூஷன். அபிஷேக் தெலுங்குல அபி என்ன அது அப்படின்னு அர்த்தம். ஸோ அபிஷேக்னா அபிஷேக்னா அதெல்லாம் ஷேக். ஸோ இப்போ அபிஷேக் நடந்து வந்த போது அபிஷேக் சார் நடந்து வந்து எல்லாமே ஷேக் தானே மீனிங்கு. சரி எப்படியோ. ஸோ கார்த்திக் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன், வெரி ஸ்வீட் பர்சன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தீங்களே ஸ்வீட் பர்சன் மாதிரி வந்து ஸ்வீட்டாக பேசுகிற மாதிரி பேசி எல்லாருக்கும் வந்து பஞ்ச வச்சுட்டாரு. அண்ட் ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் என்டர்டெய்னிங் த க்ரௌட் லைக் தட். திஸ் இஸ் அ சர்ப்ரைஸ் டு மீ. ஸோ யூ ஆர் ஆசம் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். என்னென்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த ஹியூமர் அண்ட் அந்த எந்த எது வந்து நம்ம பேசினா வந்து ஆடியன்ஸ் என்டர்டெயின் ஆவாங்களோ அது வந்து தெரியுதுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் ஃபிலிமில் டெஃபினட்டாக வந்து வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட். தமிழ் ஃபிலிம்னு இல்லை, எந்த ஃபிலிமாக இருந்தாலும் ஏன்னா ஆடியன்ஸ் எது வந்து என்டர்டெயின் பண்ணக்கூடும் அது தெரியறவர் வந்து கண்டிப்பாக பெரிய ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஸோ ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் டு அபிஷேக் அண்ட் யா. கண்டிப்பாக யாரும் கைத்தட்டாரு தட்டுங்க எப்படியும். ஏன்னா கைத்தட்டல் வந்து எனவே ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தட்ட ஆரம்பித்தா நிறுத்தவே கூடாது, தட்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கைத்தட்டல் நீங்கள் நிறைய 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 வாங்கணும் அபிஷேக். ஸோ ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு தன்ஷிகா. இப்போ இவங்க எல்லோரும் உங்களை பற்றி சொன்னப்புறம் நல்லா வேலை நான் உங்கள் பக்கத்தில் உட்காரல அப்படின்னு ரொம்ப தைரியமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதுவும் அதெல்லாம் சுற்றுறீங்களா பறக்குறீங்களா எப்போ எது செய்வீங்கன்னு தெரிய மாட்டீங்க. பட் எனிவேஸ் இட்ஸ் நைஸ் டு ஹியர் தி பேஷன் அண்ட் சின்சியாரிட்டி ஆஃப் அன் ஆக்ட்ரஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் இட் அப் தன்ஷிகா. ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் டைரக்டர் கல்யாண் சார். அவர் ரொம்ப சிம்பிளாக பின்னாடி எங்கேயும் இருந்தார், அது அவர் முன்னாடியே வரமாட்டார். ஆல் தி பெஸ்ட் சார். ஏன்னா உங்கள் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அந்த மெலடி சாங் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா சுசிலாமாவே அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் தீபன். தட்ஸ் அ பிக் காம்ப்ளிமெண்ட் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த மியூசிக் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு த சக்ஸஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம். இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இன்றைக்கே கொடி குத்திட்டு வந்திருக்கிற ப்ரொடியூசருக்கு சாருக்கு நான் திருப்பி ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஆல் தி பீப்புள் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹூ ஹேவ் ஒர்க் ஃபார் தி ஃபிலிம் பட் எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் க்ரூ ஆஃப் காத்தாடி. மெயினாக அந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காத்தாடிங்கிற ஒரு ஒரு எழுத்துலேயும் அந்த காத்தாடியோட டிசைன் அடங்கியிருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இனோவேட்டிவாக இருக்குது. இந்த காத்தாடி எப்படி ஒரு ஹைட்ஸ்க்கு பறக்குமோ அந்த மாதிரி இந்த படத்துடைய சக்ஸஸும் ஹைட்ஸை தாண்டி ஹைட்ஸ்க்கு பறந்துட்டு போகணும். நிறைய பிளாக் பஸ்டர் ஆகணும், பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும், நிறைய பேர் உங்கள் எல்லாருக்கும் வாங்கி தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.